ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் உங்களுடைய நான் சுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 43. ஆல்ரெடி 42 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். க்வெஸ்சனை வாசிக்க போகிறேன், சரியான ஆப்ஷன் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கேள்விக்கு போயிடலாம். ரத்த வெள்ளை அணுக்களில் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய், அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமானால் என்ன நோய் ஏற்படும், அதுதான் கேள்வி. அதற்கான 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபைனலாக டிக் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க 4 ஆப்ஷனை. சான்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஓகே, ஆப்ஷன் பி, லூக்கோபீனியா அப்படிங்கிறது, சரிங்களா? அடுத்தது உலக இரத்த தானம் அளிப்பவர்கள் தினம், உலக இரத்த தானம் அளிப்பவர்கள் தினம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ சரியான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஆப்ஷன் சி, June 14. அடுத்தது மண்டையோட்டில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை, அதாவது நம்மளுடைய மண்டையோட்டில் காணப்படக்கூடிய எலும்புகளுடைய எண்ணிக்கை. நான் கேட்குறது மண்டையோடு, முகை எலும்புகள் கிடையாது. ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஆப்ஷன் சி, 29 என்பது சரியான பதில். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சிறுநீரக பழுதடைவு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறை, அதாவது ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டால் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுதான் கேள்வி. ஸோ சரியான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் நார் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டயாலிசிஸ் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வின் பெயர் என்ன, அதாவது சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வின் பெயர் என்ன? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ 4 ஆப்ஷனை நல்லா கவனமாக பாருங்கள். ஆன்சர் வந்து டிக் பண்ணிடலாங்களா? ஆப்ஷன் பி, மைக்டூரிசின் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன், அண்டத்தில் பாலிக்கிள் வளர்ச்சியையும் விந்தகத்தில் விந்தணு வளர்ச்சியையும் தூண்டும் ஹார்மோன், அண்டத்தில் இருக்கக்கூடிய பாலிக்கிள் வளர்ச்சியையும் விந்தகத்தில் இருக்கக்கூடிய விந்தணு வளர்ச்சியையும் தூண்டக்கூடிய ஹார்மோன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ, FSH அப்படிங்கிறது. அடுத்தது 7வது கேள்வி பாருங்கள், முகப்பரு வட்டம் மார்பு காம்பு விதைப்பை போன்றவர்களின் நிறத்திற்கு காரணமான மெலடோனின் என்ற பொருளை உற்பத்தி செய்யும் சுரபி, முகப்பரு வட்டம் மார்பு காம்பு விதைப்பை போன்றவற்றின் நிறத்திற்கு காரணமான மெலடோனின் என்ற பொருளை உற்பத்தி செய்யும் சுரபி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ சரியான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் டிக் பண்ண போகிறேன், ஆப்ஷன் சி, பீனியல் சுரபி என்பது சரியான பதில். அடுத்தது இறைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் அளவை குறைக்க பயன்படும் ஹார்மோன், இறைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் அளவை குறைக்கும் ஹார்மோன் எதுன்னு ஒரு கேள்வி. ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் தான். ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஓகே, சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கால்சிடோசின் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தைமஸ் சுரபி காணப்படும் இடம், தைமஸ் சுரபி எங்கு காணப்படுகிறது, இதுதான் கேள்வி. ஸோ சரியான ஆன்சரை டிக் பண்ணிடலாங்களா? நான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ, இதயத்தின் முன்புறம், விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிப்பது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதில் நிறைய முறை கேட்டிருக்காங்க, விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிப்பது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செர்டோலி செல்கள் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், HCL அளவை குறைக்கக்கூடிய ஹார்மோன், HCL அளவை குறைக்கக்கூடிய ஹார்மோன், சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, என்ட்ரோகேஸ்ட்ரீன் அப்படிங்கிறது சரியான பதில். அண்டத்தை சுற்றி இருக்கும் அமிலத்தின் பெயர் என்ன, அண்டத்தை சுற்றி இருக்கும் அமிலத்தின் பெயர்,
ஸோ ஆப்ஷன் பி ஹயலுரோனிக் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது, முதன் முதலில் சோதனை குழாய் குழந்தையை ஸ்டெப்டோ மற்றும் எட்வர்ட் ஆகியோர் உருவாக்கிய ஆண்டு. முதல் சோதனை குழந்தையை உருவாக்கினது யாருன்னு கேட்டால் நீங்கள் கேள்வி அடிக்கலாம், எந்த ஆண்டுன்னு தான் கேள்வி. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிக் பண்ண போகிறோம், ஆப்ஷன் சி 1978. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர். பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன? இதே லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஆண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை பார்த்தோம், இப்போ பெண்களுக்கு பார்க்குறோம். ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஆப்ஷன் பி டியூபெக்டமி அப்படிங்கிறது, வாசக்டமி அப்படிங்கிறது ஆண்களுக்கு செய்யக்கூடியது. அடுத்தது, நெருப்பு கோழியின் முட்டை டேஸ் அளவுடையது. நெருப்பு கோழி இருக்குல்ல, ஸோ அதனோட முட்டை என்ன சைஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டிக் பண்ணிடலாங்களா? குட். ஆப்ஷன் பி 170 மில்லிமீட்டர்லேருந்து 130 மில்லிமீட்டர் வரைக்கும், சரிங்களா? அதாவது பெருக்குனா என்ன கிடைக்குமோ அந்த சைஸ். தாவரங்களின் நீரை கடத்துவது, தாவரங்களில் வந்து நீரை கடத்தக்கூடியது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து உணவை கடத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ சரியான ஆன்சர் வந்து என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஆப்ஷன் ஏ சைலம் என்பது சரியான பதில். ஆக்சின் என்ற ஹார்மோனை கண்டறிந்தவர், ஆக்சின் என்ற ஹார்மோனை கண்டறிந்தவர். ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ வென்ட் அப்படிங்கிறது சரியான பதில். தாவர வளர்ச்சியை அளக்க பயன்படக்கூடியது, தாவர வளர்ச்சியை அளக்க பயன்படக்கூடியது எது? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஸோ ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா 18th கேள்விக்கு? ஆப்ஷன் ஏ ஆக்சனோமீட்டர். அடுத்தது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் டிக் பண்ணிடலாங்களா? குட். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி ஹிஸ் அப்படிங்கிறது சரியான பதில். முதன் முதலில் பெயரிட்ட ஹார்மோன், முதல் முதலில் பெயரிடப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், டிக் பண்ணிடலாங்களா? ஓகே. ஆப்ஷன் சி செக்ரட்டின் அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, மீண்டும் ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஸோ நிறையா மாணவர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஃபைனலாக நான் புக்கை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த புக்கு வாங்காத மாணவர்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த பொதுத்தமிழ் அப்படிங்கிற இந்த புக்கில் என்ன இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். அதன் பிறகு வாங்காத மாணவர்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி வாங்கியிருந்தால் நீங்கள் வீடியோ அவ்வளோதான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 & குரூப் 4 விஏஓ தேர்வுக்கு பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து 100 வினாக்கள் வரும். ஸோ அதற்காக புதிய சமச்சீர் பாடத்திட்டத்திலிருந்து, அதாவது 6th-12th வரைக்கும் லைன் பை லைனாக, ஒரு லைன் கூட விட கிடையாது, கிட்டத்தட்ட 8500 வினா விடைகள் தொகுப்பு, அதாவது நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த புக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக லெசன் பை லெசனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு போதும் உங்களுக்கு 100% தமிழில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் 9629375736 என்ற எண்ணிற்கு உங்களுடைய முகவரி, அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து நாங்கள் சிஓடி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக அனுப்பி வச்சுருவோம். இல்லை எனக்கு இந்த புக்கை பற்றி நேராக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். டிஎன்எஸ்ஆர்பிக்கு 50 மாடல் டெஸ்ட் புக்கு வந்து, இது ஓல்டு புக்கு, ஓல்டு புக்குனா புதிய சமைச்சர் தான், லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண புக்கு, சரிங்களா? ஸோ இது தேவைப்படக்கூடிய மாணவர்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.